மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் நம்மோடு தொடர்ந்து நேரலையில் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். வணக்கம் சார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இப்போ தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. தபால் வாக்குகள் பத்தி பேசணும்னு நினைச்சேன். தபால் வாக்குகளுடைய முடிவு எந்த மாதிரி இருந்துச்சு? அஞ்சல் வாக்குகளை பெறுவதிலே திமுக தான் வந்து எப்போதுமே அது ஒரு கலையாகவே கற்று வைத்திருந்தது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அஞ்சல் வாக்குகள் என்பது பெரிய டெக்னிக்கல் வாக்கு. அதாவது தேர்தல் பணியில் ஈடுபடுகிற அரசு அலுவலர்கள், இராணுவ வீரர்கள், வாக்குப்பதிவுக்கு நேரடியாக வர முடியாத அரசு சார் ஊழியர்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகையை சுதந்திர இந்தியா வழங்குகிறது. அண்மை காலமாக என்ன ஆயிற்று என்றால், அஞ்சல் வாக்குகளை பெறுவது என்பதே ஒரு வகையான வியாபாரமாகிவிட்டது. அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை என்பதை நாம் மிகவும் கண்டிக்கிறோம். கேஷ் ஃபார் ஓட் என்று அதை எல்லா பத்திரிகைகள், ஊடகவியலாளர்கள், உங்களை போன்ற நண்பர்கள் அனைவருமே கண்டிக்கிறார்கள். ஆனால் மிக அதிகமாக சம்பளம் வாங்குகிற அரசு ஊழியர்கள் தபால் வாக்குகளுக்கு பணம் வாங்குகிறார்கள் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி. இன்னும் சொல்ல போனால், தபால் வாக்குகளை பெற்று தருவதற்கென்றே சில இடைத்தரகர்களும் இப்போது இருக்கிறார்கள். தபால் வாக்கு வந்து மூணு படிவமாக அது நிரப்பப்படுகிறது. அது வந்து திறந்த வாக்கு என்பது, ரகசிய வாக்கு அல்ல. நாம் யாருக்கு வாக்கு போடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மூன்று படிவங்களையும் நிரப்பி உரிய கையெழுத்துக்களை எல்லாம் போட்டு அதற்கு பிறகு அதை வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கும் நாள் வரை, அந்த காலை நேரம் வரை நாம் வந்து அனுப்பலாம். ஆக தேர்தலுக்கு பிறகும் போட்டுக்கொண்டே இருப்பது தபால் வாக்கு. வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் தபால் வாக்கு செலுத்திக் கொண்டே இருக்கலாம். என்ன செய்கிறார்கள் என்றால், இப்போது அதற்கு இடைத்தரகர்கள் வந்து விட்டார்கள். இப்போ தேர்தல் பணி வகுப்பு நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி எல்லாம் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லி தருவார்கள். அங்கு வந்து தபால் வாக்கு அவர்கள் போட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தேர்தல் ஊழியர்கள். அதற்காகவே அவர்களுக்கு ஆத்தரைஸ் செய்வதற்கெல்லாம் வந்து அந்த தாசில்தார்கள் எல்லாம் சீலோடையே இருப்பார்கள். இவர்களிடமிருந்து வாக்குகளை பெற்று, நிரப்பப்படாத வாக்குகளை பெற்று, உரிய வேட்பாளர்களிடம் அதற்கு தகுந்தவாறு பேசிக்கொண்டு, அவர்கள் கண் முன்னாலேயே அவர்கள் சின்னத்திற்கு ஓட்டையும் போட்டு, அந்த கவர்களுக்குள் போட்டு ஒட்டி, மூன்று படிவத்தையும் சரியாக நிரப்பி ஒட்டி கையிலே கொடுத்து விடுவார்கள். இந்த அளவுக்கு ஒரு மோசமான தபால் வாக்கு நடைமுறையை 10 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். 15 ஆண்டுகள் கூட இருக்கலாம். சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய களங்கம் என்பதே தபால் வாக்கு. இதுல சில கட்சிகள் வந்து அதை ஒரு அருங்கலையாக கற்று வைத்திருந்தன. இப்போது வேறு கட்சிகள் அதை இடத்தை பிடித்து தொடர்ந்து பேசலாம். விக்கிரவாண்டியிலிருந்து நமது செய்தியாளர் இணைந்திருக்கிறார். நேயர்களே, விக்கிரவாண்டியிலிருந்து நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் முன்னிலை வகிப்பதாக சொல்லப்படுகிறது. 4491 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்திருக்கிறார். எத்தனை சுற்று வாக்குகள் இதுவரை முடிவு பெற்றிருக்கின்றன? அது குறித்த முழு தகவல்களை பதிவு பண்ணுங்க. கோபி, சரியா 8:30 மணிக்கு தொடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு தற்போது 4ஆம் சுற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. எண்ணப்பட்ட வாக்குகள் கிட்டத்தட்ட 8011 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை பின்னுக்கு தள்ளி அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் முன்னிலை வகிக்கிறார் என்பது இங்கு உள்ள தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் 6ஆவது சுற்றுடைய வாக்கு எண்ணிக்கை தொடங்கிவிட்டது, நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நாம் முன்பு குறிப்பிட்டது போல 22 சுற்றுகள் வாக்குகள் எண்ணப்படும். மொத்தம் உள்ள வாக்குகள், அதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் மட்டும் 180,000 மேற்பட்டவை. தற்போது கொடுக்கப்பட்டுள்ளவை 4ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் திமுகவை விட அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 8011 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார்கள். கடந்த 4 சுற்றுகளையும், அதாவது 4ஆவது சுற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. 4 சுற்றுகளுமே தலா 2500 வாக்குகள் என்று சராசரியாக பெற்று தொடர்ச்சியாக அதிமுக முன்னிலை வைத்து வருகிறது. அதாவது தபால் வாக்குகள் தொடங்கி 4ஆவது சுற்று வாக்குகள் வரை தொடர்ச்சியாக அதிமுக தான் முன்னிலை வகித்து வருகிறது. தற்போதைய நிலவரம் இதுவாக தான் உள்ளது. கோபி, யோகேஸ்வரன், தற்போது விக்கிரவாண்டியில அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கிறது, அது குறித்து தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக கோபி, ஏற்கனவே இது இந்த வெற்றி வந்து எதிர்பார்க்கப்படாத வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றால் ஏற்கனவே இங்கு உள்ள மக்களுடைய மனநிலைமை இருக்கட்டும், அரசியல் வல்லுநர்கள், மூத்த அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே அதிமுக திமுக இரண்டுமே சரிசமமாக தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பேசிக்கிட்டாங்க. இருப்பினும் திமுக ஏற்கனவே ராதாமணி, திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராதாமணி இருந்த காரணத்தினால் இங்கு திமுகவிற்கு சற்று பலம் அதிகம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு திருப்பமாக தான் இந்த அதிமுகவுடைய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதாவது சரியாக ஒரு 2000-3000 வாக்குகள்
வித்தியாசம் என்றால் பரவாயில்லை. கிட்டத்தட்ட 8011 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை பின்னுக்கு தள்ளி அதிமுக முன்னிலையை வகிக்கிறது. தொடர்ச்சியாக 5வது சுற்றுடைய முடிவும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலை வைக்கிறது. தற்போதைய நிலவரம் இதுவாக தான் இருக்குது. இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தொண்டர்களுடைய மனநிலைமை தற்போது ஏற்கனவே பல மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், நடந்து முடிந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், 2 தேர்தலிலுமே திமுக ஒரு நல்ல வெற்றி பெற்றது. அதிமுக சற்று தோல்வியை தான் சந்தித்தது. இந்த தேர்தல் இடைத்தேர்தல் ஏற்கனவே பரப்புரைகளும் கடினமாக இருந்தது. அதிமுக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று தொடர்ச்சியாக அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் மற்றும் தமிழக முதலமைச்சர் எல்லாரும் சுற்றுப்பயணம், சூறாவளி பிரச்சாரம் எல்லாம் மேற்கொண்டாங்க. அதனுடைய பயனாக தான் இந்த வெற்றி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அதிமுக மட்டுமல்லாமல் நான்குநேரியை பொறுத்தமட்டில் வேறு மாதிரி இருந்தாலும், விக்கிரவாண்டியை பொறுத்தமட்டில் அதிமுக மட்டுமல்லாமல் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளும் தொடர்ச்சியாக ஒரு ஆரவாரத்தில் தான் ஈடுபட்டுள்ளார்கள். காரணம், இந்த இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சற்று வாக்கு வங்கியானது அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த வெற்றி அதிமுகவிற்கு மட்டும் பொருந்தாது. ஏனென்றால் அதிமுக தன்னிச்சையாக போட்டிருந்தால் இந்த வித்தியாசம் கிடைத்திருக்குமா என்பது சற்று கேள்விக்குறியாக தான் இருக்கு. இருப்பினும் இவர்களுடைய கூட்டணியில் உள்ள அனைவருடைய அந்த பலமே தற்போது அதிமுகவிற்கு இந்த 10,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவை பின்னுக்கு தள்ளி அதிமுக முன்னிலை வகிக்கிறது. கோபி, உங்களுக்கு நன்றி. யோகேஸ்வரன் சார், தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் முன்னிலை வகிப்பதான ஒரு அண்மை செய்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு இந்த சுற்றுகளில் இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி உறுதி செய்யப்படும் ஒன்று தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில். அதிமுக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நாம் வந்து எப்படி கருத்து கணிப்புகள், அப்போ தேர்தல் நடக்கும் போது கணிப்புகள் எல்லாம் செய்கிறோமோ அதே போல வந்து கட்சிகளும் வந்து இப்போது நடத்துகின்றன. எல்லா அரசியல் கட்சிகளுமே டெக்னிக்கலாக மிகவும் முன்னேறிவிட்டார்கள். சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள், பெரிய ட்விட்டர் வார் நடக்கிறது, ஃபேஸ்புக் சண்டே நடக்கிறது. இதே போல் இடைத்தேர்தலெல்லாம் நடக்கும்போது வந்து அன்றாட வந்து வாக்காளர்கள் மனநிலையை வந்து எல்லா கட்சிகளுமே ஆராய்கின்றன. அதற்கு உரிய நிபுணர்களையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி ஆராயும் போது விக்கிரவாண்டி தொகுதியிலே வாக்கு வங்கியிலே பின்னடைவு என்று வந்தால் அதை சரி செய்யும் முயற்சிகளிலே அந்தந்த கட்சிகள் ஈடுபடுகின்றன. அப்படி வந்து திமுக ஈடுபட்ட விஷயம்தான் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு என்று சொன்னதும், கோவிந்தசாமி அவர்களுக்கு வந்து நினைவு மணிமண்டபம் என்று சொன்னதும், ஏஜி சம்பத் அவர்களை வந்து பிரச்சாரத்திற்கு கூப்பிட்டதும். ஆனால் இந்த மூன்றுமே அவர்களுக்கு எதிர்பார்த்த பலனை தரவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாமக ராமதாஸோட அறிக்கை காரணம்னு எடுத்துக்கலாமா? அது மட்டுமல்ல, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து சற்று ஒதுக்கித்தான் இருந்தார் ஆரம்பத்திலே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்த பிறகு அது வந்து அவரது ஓட்டு வங்கிக்கு வந்து அது ஆபத்தாக முடிச்சுக்காக என்ற ஒரு எண்ணம் வந்த உடனே வந்து ராமதாஸ் அவர்களே நேரடியாக பிரச்சாரத்திற்கு வந்தார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் போன வேலூர் தேர்தலிலே அவர் வரவில்லை, டாக்டர் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் வந்தார்கள். இந்த தேர்தலில் ஆரம்பத்தில் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் வந்தார்கள். ஆனால் திமுக இந்த வன்னியர் கோர் இஷ்யூவை கையிலே எடுத்தவுடன் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இயல்பாக வந்து நாம் எதிர்பார்த்த பலனை தராமல் நம்மையே திருப்பி தாக்குவது போல இது ஆகிவிட்டது. அதுதான் விக்கிரவாண்டியிலே இவ்வளவு பெரிய பின்னடைவு காரணம். ஆனாலும் கூட முதலிலிருந்தே விக்கிரவாண்டி இழுபறியாக இருக்கும் என்று நாங்கள் யூகித்தோம், கடைசி நேரம் வரைக்கும் இழுபறியாக இருக்கும் என்று. ஆனால் இப்போது உங்கள் தொலைக்காட்சி முடிவுகளை பார்க்கும் போது இழுபறியே இல்லை என்பது போல தெரிகிறது. சார், நாங்குநேரியை பொறுத்தவரை தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகள் வந்து புறக்கணிக்கப்பட்டது. குறிப்பாக வந்து தேர்தல் அவங்க சந்திக்கல. கடந்த தேர்தல் 71% வாக்குகள் பதிவாகியிருந்தன, இப்போ வந்து 66% வாக்குகள் பதிவாகியிருக்கு, 5% குறைந்திருக்கு. இது வந்து இந்த தேர்தல் முடிவில் அந்த தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகள் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? ஏற்கனவே நமது முரசரங்கம் பகுதியிலே வந்து இதே ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தினீர்கள். நீங்கள் சிறப்பாக சில கேள்விகளையும் கேட்டீர்கள். அதில் வந்து அவர்கள் சங்கத்தின் பிரதிநிதியாக வந்த ஒரு தம்பி வந்து மிக தெளிவாக சொன்னார், இதில் வந்து இந்த தேர்தல் புறக்கணிப்பில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் கண்டிப்பாக வந்து இனி எந்த அழுத்தத்திற்கும் பணிய மாட்டோம். அவர் சொன்ன வார்த்தைகளே இதுதான், இனிமேல் வரக்கூடிய அழுத்தத்திற்கும் நாங்கள் பணிய மாட்டோம் என்று. அதை வந்து அவர்கள் கடைபிடித்து விட்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்காவது அங்கு பதிவாகாமல் போயிருக்கிறது. விக்கிரவாண்டிக்கும் நாங்குநேரிக்கும் இடையிலான வாக்கு பதிவு சதவீதத்தை பார்த்தாலும் அது நமக்கு விளங்குகிறது. பொதுவாக இடைத்தேர்தல் வந்து 75-80% மிக சர்வ சாதாரணமாக வந்துவிடும். ஆனால் வந்து 70%க்கும் கீழே தான், 65% சற்று மேல் என்று வரும்போது நாங்குநேரியிலே
அவர்களது தேர்தல் புறக்கணிப்பு சரியாக வேலை செய்திருக்கிறது. ராஜேந்திர பாலாஜியோடு அந்த முஸ்லீம் விவகாரம் குறித்து பேசுவது சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. கண்டிப்பாக அது ராஜேந்திர பாலாஜி சர்ச்சை நாயகனாகவே மாறி வருகிறார். இதுல விக்கிரவாண்டியின் அந்த வெற்றி என்பது உண்மையிலேயே சி வி சண்முகத்துக்கு சேர வேண்டியதுதான். அவர் குடும்பத்திலே அவ்வளவு பெரிய துக்கம் ஏற்பட்ட போது கூட அவர் வந்து தேர்தல் பணியிலே எந்த சுணக்கமும் காட்டவில்லை. சொல்ல போனால் அன்றே வந்து அவர் தேர்தல் பணிக்கு கிளம்பிவிட்டார். அவரை பொறுத்தவரையிலே அவருக்கு வந்து அந்த வன்னியர் ஓட்டு வங்கி அவருடையது என்று அவருக்கு ஒரு நினைப்பு இருக்கிறது. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அவரது கடும் உழைப்பு வந்து விக்கிரவாண்டியிலே இந்த ஆரம்ப கட்டத்திலேயே இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருப்பதற்கு அது ஒரு காரணம். அநேகமாக விக்கிரவாண்டியிலே ஒரு 20-30,000 வாக்கு வித்தியாசத்திலே அதிமுக வெற்றி பெறும் போலத்தான் தெரிகிறது. சார், ஆக்சுவலாக ஏற்கனவே விக்கிரவாண்டி திமுக தொகுதி அந்த ராதாமணி உயிரிழப்பு காரணமாக தான் தேர்தலை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அதே போல நாங்குநேரிலும் காங்கிரஸோட தொகுதியாக இருந்துச்சு. அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுடைய அந்த தொகுதியே வந்து இப்போ திமுக கூட்டணி இழந்து விட வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா? இந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இந்த தேர்தலில் வந்திருக்கு, எதிர்கொலிச்சிருக்கோம், அந்த அளவுக்கு எடப்பாடி தலைமையிலான அரசு வந்து மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக அதிமுக கூட்டணி இருக்கா? இல்லை, எனக்கு முன்னால் பேசிய எனது நண்பர் ஆடிட்டர் ராமசுப்ரமணியம் அவர்கள் அழகாக சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது இந்த இடைத்தேர்தல் என்பது இறுதி தேர்தல் அல்ல, இதான் அவர் சொன்ன அதே வார்த்தை. அது உண்மை. இடைத்தேர்தலாக இருக்குமா உள்ளாட்சி தேர்தல் அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி? அப்படி சொல்ல முடியாது. காரணம், இடைத்தேர்தலில் வந்து இயல்பாக நமது கவனம் எல்லாம் ஒருமுனைப்படுத்தப்பட்டு குவிக்கப்படுகிறது. அரசு இயந்திரம் முழுமையாக பயன்படுத்தப்படும். ஆளுங்கட்சிக்கென்ற ஒரு அனுகூலம் இருக்கிறது. காமராஜர் நகரிலே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அது முன்பே தெரிந்த விஷயம்தான். ஜான்குமார் வெற்றி பெறவில்லை என்றால் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அங்கே ஆளுங்கட்சியாக இருப்பது காங்கிரஸ் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக ஒட்டுமொத்தத்திலே இடைத்தேர்தலிலே ஆளுங்கட்சிக்கு ஒரு அனுகூலம் இருக்கிறது, அது உண்மை. ஆனால் அண்மை காலத்தில் நடந்த ஆர்கே நகர் தேர்தலிலே வந்து டிடிவி வெற்றி பெற்றார். ஆளுங்கட்சியை பின்னுக்கு தள்ளினார். அது திமுக தொகுதியாக இருந்ததை திமுக கட்டுத்தொகையை இழக்க செய்தார். சார், குறுக்கிறது மன்னிக்கணும். தற்போதைய அண்மை செய்தியாக அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் கொண்டாடி தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை நாம் தொலைக்காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக காமராஜ் நகரில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறதை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் முனைப்பில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் 10,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக கூட்டணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணிக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது விக்கிரவாண்டியில் அதிமுக முன்னிலை வகித்திருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு லட்டு உள்ளிட்ட இனிப்புகள் வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் கொண்டாடி வருகிறார்கள். அங்கு இரட்டை இலை சின்னத்தை உயர்த்தி காட்டியும் இரட்டை இலை கொடியை பறக்கவிட்டும் தொடர்ந்து தங்களுடைய ஆரவாரத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலை வாயிலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அவற்றை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாங்குநேரியிலும் அதிமுக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்து நாங்குநேரி விக்கிரவாண்டியில் அதிமுக வேட்பாளர்கள் முன்னிலை வகிப்பதால் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாங்குநேரியை பொறுத்தவரை 1975 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. அதே போல விக்கிரவாண்டியில் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் 10,375 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். தொடர்ந்து அங்கு அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சி பொங்க ஆரவாரம் செய்து தங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ந்து இது குறித்து பல கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நம்ம மூத்த பத்திரிகையாளர் தம்முடைய இணைந்திருக்கிறார். சார், பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக வெற்றி வந்து உறுதியாகிவிட்டது போல இனிப்புகள் வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகிழ்ச்சி வந்து கடைசி வரை இறுதி சுற்று வரையும் இருக்குமா? அதுக்கான தாக்கம் எப்படி இருக்கும்? விக்கிரவாண்டியிலே அது இருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. ஆரம்பத்திலிருந்தே வந்து விக்கிரவாண்டி இழுபறி என்கிற ஒரு நிலைமை இருந்தது. மட்டுமல்லாமல் அதிமுக கூட்டணியிலே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அங்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. விக்கிரவாண்டியிலே ஒரே ஒரு வேறுபாடு மட்டும்தான் நான் பார்த்தேன். என்னென்றால், பட்டியலின மக்கள் வந்து பாமக அந்த அதிமுக கூட்டணியிலே இருப்பதால் பட்டியலின மக்கள் வந்து அதிமுக வேட்பாளருக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்கிற ஒரு சந்தேகம் நிலவியது. ஆனால் வந்து திருமாவளவன் அல்லது நமது ரவிக்குமார் ஆகியோரின் பிரச்சாரம் வந்து அந்த அளவுக்கு முனைப்புடன் செயல்படுத்தப்படவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். திமுக பிரச்சார கூட்டங்களிலே பார்த்தால் அந்த அளவுக்கான ஒரு நான் எதிர்பார்த்தது என்னவென்றால், ஏற்கனவே வந்து ரவிக்குமார் எம்பி அவர்கள் அங்கு கணிசமான வாக்கு வாங்கியிருந்தார். மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை மட்டும் எடுத்து பார்த்தால் இயல்பாக ரவிக்குமாருக்கு மிகுந்த பரிச்சயம் இருக்கிறது. மேலும் வந்து அவர் ஒரு பெரிய இலக்கியவாதி, அவருக்கென்று ஒரு முகம் இருக்கிறது. அவர் ஒரு சாதாரண அரசியல்வாதி அல்ல, அவருக்கென்று ஒரு முகம் இருக்கிறது, அவருக்கென்று ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. எல்லா தேர்தல்களிலுமே பணம் மட்டுமே வந்து வெற்றியை தீர்மானிப்பதில்லை. பணமும் தேவை, ஆனால்
பணமே வாங்காமல் ஓட்டு போடுவது என்பது ஒரு 6 முதல் 10% வாக்காளர்கள் இருக்கிறார்கள். படித்தவர்கள் அல்லது இலக்கிய தாகம் உள்ளவர்கள் இவர்கள்லாம் பணமே வாங்காமல் போடுவார்கள். உதாரணமாக இவ்வளவு கடினமான சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்கியிருக்கிறது. அவர்கள் வந்து வாங்கிய ஒவ்வொரு ஓட்டுமே பணம் கொடுக்காமல் வாங்கிய ஓட்டு தானே. அப்படி இருந்தாலும் கடந்த தேர்தல் ஒப்பிடும் போது நாம் தமிழர் கட்சி சற்று ரொம்பவும் பின்னடைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. கணிசமான ஒற்றை இலக்கு எண்கள் தான் பெற்றிருக்காங்க. ஆனாலும் அவர்களை நம்ம பாராட்டணும். எப்படின்னா இது கிட்டத்தட்ட இவ்வளவுதான் வரும்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஜனநாயகத்துல வந்து தேர்தலை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. மட்டும் இல்லாம வாங்குற ஒவ்வொரு ஓட்டும் அவங்களுக்கு விழுந்த ஓட்டு, எந்த பணமும் செலவு பண்ணாம விழுந்த ஓட்டு. கண்டிப்பா இந்த ஓட் பேஸ பெருக்கிட்டு வராங்க. 10 வருஷமாவும் தொடர்ந்து களத்துல இருக்காங்க. சில நேரங்கள்ல திரு சீமான் அவர்கள் பேசுவது என்பது அவ்வளவு சரியல்ல. இப்ப பேசுனது தாக்கத்தை ஏற்படுத்திருக்குமா? இது சரியான பேச்சாக நான் கருதவில்லை. ஏனென்றால் விடுதலை புலிகளே வந்து ராஜீவ்காந்தி கொலை என்பது துன்பியல் நாடகம் என்று பிரபாகரன் அவர்களே கூறிவிட்டார்கள். அதற்கு பிறகு திருப்பி மீண்டும் அந்த பிரச்சனையை கிட்டத்தட்ட 91 நடந்தது, 28 வருடம் ஆகிவிட்டது. அந்த புண்ணை வந்து மீண்டும் கிளறுவானேன்? அது தேவையற்ற ஒரு பேச்சு. தேர்தல் பரப்புரையிலே பேசும்போது வளர்ந்து வருகிற தலைவர்களுக்கு சற்று நிதானம் தேவை என்பது எனது சொந்த கருத்து. ஆனால் அது வந்து ஓரளவுக்கான பின்னடைவை ஏற்படுத்தத்தான் செய்யும். அல்லது அந்த 3-4% வாக்குக்கு அவர்களுக்கு பழுது இருக்காது. நீங்கள் குறிப்பிட்டு கூறுவது போல இந்த அளவுக்கான ஓட்டு இறங்கி இருக்காது. அது ஒரு சரியான விஷயம். சார், 70 விடுதலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் சமயத்துல பேசப்பட்டது, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதிகாரப்பூர்வமற்ற அறிவிப்பு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் 70 விடுதலை அந்த அளவுக்கு எதிர் ஒழிக்கலன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, 70 விடுதலையை பொறுத்தவரையிலே எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் அபிப்பிராயம் என்னவென்றால், எந்த ஒரு கிரிமினல் வழக்காக இருந்தாலும் அதற்கு வந்து 4 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று வந்து குற்றம், அஃபன்ஸ். அதற்கு பிறகு விசாரணை, ட்ரையல். மூன்றாவது சென்டென்சிங், தண்டனை. இந்த மூன்றும் முடிந்த பிறகு ரெமிஷன், தண்டனை குறைப்பு என்கிற ஒரே ஒன்று தான் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே பாக்கி இருக்கிறது. குற்றத்தை பற்றி நாம் இப்போது பேசவும் கூடாது, சென்டென்சிங் பற்றி பேசவும் கூடாது. ரெமிஷன் என்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இந்த இடத்திலே தான் இந்த 70 விடுதலை தூக்கி நிற்கிறது. சரி, மகாராஷ்டிரா தேர்தல் போயிடுவோம். மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக சிவசேனா கூட்டணி ஒரு அமோக வெற்றி பெறும் முனைப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். 155 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கருத்து கணிப்புகள், முந்தைய கருத்து கணிப்புகள், பிந்தைய கருத்து கணிப்பில் எப்படி முடிவுகள் சொல்லப்பட்டதோ அதே போல் அங்கே மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா கூட்டணி அமோக வெற்றி பெறும் முனைப்பில் இருக்குது. அது அதுக்கான காரணம் என்ன? அங்கே குறிப்பிட்ட குறிப்பு தேசியவாத காங்கிரஸும் காங்கிரஸும் பின்னடைவு சந்தித்திருக்கிறார். அதுக்கான காரணம் என்ன? சத்ரபதி சிவாஜியை பற்றி நான் வந்து ஒரு வார பத்திரிகையிலே தொடர் எழுதி கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்திலே வந்து மராட்டி ஹாட்லேண்ட், அதாவது அகமது நகர், அவுரங்காபாத், சிவாஜியின் பகுதி எதுவோ அந்த பகுதி எல்லாம், புனே இந்த போன்ற பகுதிகளிலே கிராம அளவிலே வந்து சுற்றுப்பயணம் செய்து எழுதப்பட்ட ஒரு தொடர் அது. அப்போதே நான் என்ன உணர்ந்தேன் என்றால், மகாராஷ்டிராவின் அந்த இதய பகுதியிலே, உதாரணமாக நமது ஆர்எஸ்எஸ் இருக்கிறதே, அது நாக்பூர், அவர்களது அந்த இதய பகுதியிலே வந்து அந்த இந்துத்துவ ஓட்டு வங்கி என்பது மிகவும் அதிகம். அவர்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னி நெருக்கமாக ஓட்டு போடுகிறார்கள். ஆக மகாராஷ்டிராவிலே பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணி. அதை வெற்றி காண்பது என்பது அவ்வளவு இயல்பு அல்ல. மட்டுமல்லாமல் அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக வந்து அது மேலும் மேலும் பண்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், உதாரணமாக ராகுல் காந்தி, ராகுல் காந்தியின் ஆப்சன்ஸ். ஒரு தலைவர் என்பவர் வந்து தோல்வி அடைவது பெரிய விஷயம் அல்ல. தவறே செய்யாதவன் அல்ல தலைவர், தவறிலிருந்து கற்றுக்கொள்ளாதவன் தலைவன் பதவியை இழந்து விடுகிறான். ஆக தோல்வி என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அரசியல் என்பதே அனுசரிப்பின் அம்மா தான், அனுசரித்துக் கொண்டே போவதுதான் அரசியல். ஆக்சுவலா மகாராஷ்டிரில கூட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ராகுல் காந்தியோட பிரச்சாரம் கம்மியாக தான் இருந்துச்சு. 7-8 இடங்கள் குறைவாக தான் இருந்தது. பழைய பல்லவியை பானது போல ரஃபேல் ஊழல் குறித்தும் பேசினாரு, வேலையில்லா திண்டாட்டம் குறித்து பேசினாரு, இந்த மாதிரி பேசினதான் அங்க காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்படுத்திட கூடும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக, அதாவது ரஃபேல் ஊழல் இதை பற்றிய பிரச்சனைகள் எல்லாம் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திலேயே வைத்து மக்கள் நிராகரித்து விட்டார்கள். மீண்டும் அந்த பிரச்சனையை சொல்வதிலே அர்த்தமில்லை. மகாராஷ்டிராவின் உள்ளூர் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேச வேண்டிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல். ஒரு உள்ளாட்சி தேர்தல் என்றால் அந்த ஊர் பிரச்சனையை தானே நம்ம பேசுவோம். அப்போ சென்னையில வந்து இருக்கிற குடிநீர் பிரச்சனையை பற்றி பேராவூரணியில பேசி என்ன பயன் இருக்கிறது? அங்க தண்ணி ஓடிட்டு இருக்கோம், வாய்க்கால் எல்லாம் தண்ணி ஓடிட்டு இருக்கோம். குறுக்கிடுவது பண்ணிக்கணும். ஒரு அண்மை செய்தி, தற்போது அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினதாக பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து அதிமுக தலைமை கழகத்திலிருந்து குறிப்பாக நமது செய்தியாளர் அசோக் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அசோக், நீங்க சொல்லுங்க, அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அது குறித்த முழு தகவல்களை பதிவு பண்ணுங்க.
வணக்கம் கோபிநாதன். அதிமுக தொண்டர்களும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கிறார்கள். தொடர்ந்து முதல் சுற்றிலே இருந்து நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி இரு இடைத்தேர்தல் தொகுதிகளிலுமே அதிமுக முன்னிலை வகிக்கிறது. இதைத் தொடர்ந்து இங்கு அதிமுக தொண்டர்கள் காலையிலிருந்தே குவிந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி, அதாவது நான்கு சுற்றுகள் வரைக்கும் காத்திருந்த அவர்கள் ஐந்தாவது சுற்று வெளியான பிறகு அவர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் இங்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் துடித்துள்ளனர். தொடர்ந்து நாம் தற்போது தலைமை செயலர் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் உள்ளோம். தற்போது இங்கு அவர்களுடைய நிகழ்வுகளை பார்க்கலாம். அதே போன்று இந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி இரு தொகுதிகளுமே திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்தன. அதாவது விக்கிரவாண்டியில் திமுக உறுப்பினரும் நாங்குநேரியில் காங்கிரஸ் உறுப்பினருமாக இருந்தன. ஆக மொத்தம் இரு தொகுதிகளிலுமே திமுகவுடைய கூட்டணி தான் இருந்தன. ஆனால் தற்போது அவர்கள் இரண்டு தொகுதிகளிலுமே அதிமுக முன்னிலை வகிப்பது பெரும் ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே அவர்கள் தற்போது மூழ்கி இங்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் இதை நாம் தற்போது இங்கு நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அவர்கள் இந்த முதல் சுற்று, அதாவது குறிப்பாக விக்கிரவாண்டியில் முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்று என அனைத்து சுற்றிலுமே வந்து அவர்கள் முதல் முன்னிலை வைத்து வருகிறார்கள். கோபிநாதன், அசோகன் தற்போது தொடர்ந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக பட்டாசு வெடித்தும் அதே இனிப்புகள் வழங்கி கொண்டாடுவதை நாம் நேரலையாக பார்க்க முடிகிறது. அதிமுக தலைமை கழகத்திற்கு தமிழக முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ அதிமுக அமைச்சரோ வருகை தர இருக்கிறார்களா? அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கா? அதாவது கோபிநாதன், தற்போது காலை முதலே அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்த வண்ணம் உள்ளனர். ஆனால் குறிப்பாக யாரும் முன்னிறுத்து இங்கு யாரும் வரவில்லை. மதியம் ஒரு குறிப்பிட்ட அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் அனைவரும் இங்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் அவர்கள் முழு வெற்றி அறிவித்ததற்கு பின்னர் அனைத்து, அதாவது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வருவார்களா என சரியாக தெரியாவிட்டாலும் அவர்கள் இங்கு வருவார்கள் என தொண்டர்கள் நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இங்கு அதிமுக தொண்டர்கள் இங்கு அவர்களோட மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அதே போன்று இன்று மதியத்துக்கு இறுதிக்குள் ஒரு இரு தொகுதிக்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோபிநாதன், அசோகன், இந்த அதிமுக உடைய தொடர்ந்து முன்னிலை வகித்துக் கொண்டுள்ள ஒரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இன்று ஏதேனும் அவசரமாக, அதாவது அதிமுக அமைச்சர்களோ அதே போல அதிமுக முக்கிய நிர்வாகிகளோ இதற்கு கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த வெற்றியை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரி உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக கோபிநாதன், அதற்கு முன்னதாக முன்னாள் கவுன்சிலர் திரு அவர்கள் வேளாங்கண்ணி அவர்கள் உள்ளார்கள். அவர்களிடம் நாங்குநேரி தொகுதி நிலவரம் வெற்றி என்பது எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான். வெற்றி தான் உறுதி. ஏன்னா இங்க இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற ஆட்சி தான் நடந்திருக்குது. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லி பொய் வாக்கு வாங்கி மக்களை ஏமாற்றினார் என்பதை இன்றைக்கு இடைத்தேர்தலில் அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் யூபிஎஸும் அண்ணன் ஓபிஎஸ் அவரும் மக்களிடம் நீங்க ஏமாந்து விட்டீங்க, இனி ஏமாறாதீங்க, உங்களுக்கு நீங்க வந்து ரெட்டலுக்கு தான் வாக்களிக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆட்சி தான், நாங்க தான் உங்களுக்கு ஆளுங்கட்சி, நாங்க தான் உங்களுக்கு நலத்திட்டங்களை உங்களுக்கு கொண்டு சென்று உங்களுக்கு அளித்திருக்கிறோம். அதனால் நீங்கள் யோசித்து பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி தான் மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரே ஆட்சி என்பதை இன்னைக்கு ரெண்டு தொகுதியிலும் சொல்லி இன்னைக்கு வெற்றி பெறதுக்கு எங்க அண்ணன் ரெண்டு பேருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். உங்கள் தகவலுக்கு நன்றி அசோகன். சார், தொடர்ந்து பேசலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஹரியானா தேர்தலில் 90 தொகுதிகள் இருக்கிறது. அதில் வந்து பாஜக 41 இடங்கள்லையும் காங்கிரஸ் 32 இடங்கள்ல இருக்குது. அதே மாதிரி மற்ற சுயேட்சைகள் கூட்டணிகள்லாம் வந்து 17 இடங்கள் இருக்கு. 46 இடங்கள் தான் அங்கே வந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு இடமாக இருக்குது. அதில் வந்து 3-4 இடங்கள் குறைவாக பாஜக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சுயேட்சைகளுடைய ஆதரவோடு அங்கே ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமா, அல்லது ஒரு தொங்கு சட்டமன்றம் ஹரியானாவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஹரியானாவை பொறுத்தவரையிலே வாக்களித்தோர் சர்வே எக்ஸிட் போல்
முடிவுகள் வரும்போது ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும்தான் இந்த இழுபறி நிலைமையை கணித்திருந்தது. மற்றபடி எல்லா எக்ஸிட் போல்களுமே மகாராஷ்டிரா ஹரியானா இரண்டுமே பாரதிய ஜனதா அமோக வெற்றி என்று தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. நான் வந்து ஒரு 35-40 வருடங்களுக்கு முன்னால் பஞ்சாப் ஹரியானா இரண்டு மாநிலங்களிலும் பணியாற்றினேன். பஞ்சாப் அமிர்தசரஸினுடைய தலைமையிடம், ஹரியானா வரைக்கும் வந்து டிராவலிங். அவர்களை வந்து அவர் ரொம்ப வித்தியாசமானவர்கள், ஹரியானாக்காரர்கள் வந்து ரொம்ப வித்தியாசமானவர்கள். மல்யுத்த வீரர்கள் சொல்லப்போனால் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு மல்யுத்த பயிற்சி இருக்கும், பயிற்சி நிலையம். அந்த மல்யுத்த வீரர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அந்த ஊர் வந்து கட்டுப்படும். அதை வைத்து ஒரு இந்தி படம் கூட வெளிவந்து மிகுந்த புகழ் பெற்ற படமாக இருந்தது. உள்ளூர் அரசியல்வாதிகளை விட, உள்ளூரில் இருக்கின்ற பிற தலைவர்களை விட மல்யுத்த பயில்வான்கள் சொல்வது அங்கு வேதவாக்கு. ஆக ஹரியானாவிலே அந்த மல்யுத்த பயில்வான்கள் என்ன முடிவு எடுத்தார்கள் என்பதில் எனக்கு ஆச்சரியப்படுது. அதாவது சாதாரணமாக நீங்கள் இடைவிடக்கூடாது, அந்த 90 தொகுதியிலும் சேர்த்து ஒரு 1000 பயில்வான்கள் வந்து இருப்பார்கள். இந்தியாவிலே இருக்கிற எல்லா இடைதூக்கும் பயில்வான்களும் மல்யுத்த போட்டிகளில் உலகளவில் கலந்து கொள்பவர்கள் ஹரியானாக்காரர்கள். அவர்கள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள் என்று தான் நான் இப்போது அதை யூகிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் முதலில் சொன்னபடி ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரமே செய்யவில்லை, பழைய ரஃபேல் பிரச்சாரத்தை இப்போது செய்து கொண்டிருக்கிறார். ஆக மொத்தத்திலே காங்கிரஸ் மிக பலவீனமாக இருந்த நிலைமையிலே இந்த அளவுக்கு வந்து ஹரியானாவிலே தொகுதிகளை கைப்பற்றி, அதாவது குறிப்பிட்டது போல ராகுல் காந்தி சரியா தேர்தல் பிரச்சாரம் பண்ணல, ஆனா தீவிர பிரச்சாரம் பண்ணாங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். இப்படி எல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய தீவிர பிரச்சாரம் ஹரியானாவில் ஏன் எடுபடல அப்படிங்கிறதுக்கான காரணம் பொருளாதார சரிவு, அங்கு குறிப்பா அங்கு உள்ள தொழிற்சாலைகள்லாம் முடங்கியிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதுவும் ஒரு காரணமா அமைந்திருக்குமா? நிச்சயமாக. அது மட்டுமல்ல, நான் சொன்னது போல மல்யுத்த பயில்வான்களுக்கு எது தேவை என்றால் மிக அதிகமான உணவு, உணவு உடற்பயிற்சி, அது போன்ற விஷயங்கள். அதாவது அந்த ஹரியானா வந்து நாம் எப்படி வந்து கபடியை வந்து நமது தமிழ்நாட்டின் விளையாட்டாக கருதுகிறோம். தமிழர் தந்தை சீப ஆயத்தனார் அவர்கள் எங்களது சின்ன வயதிலே எங்கள் கிராமத்திலே வந்து கபடி போட்டிகளை அவர்கள் துவக்கி வைக்க வருவார்கள். வரும்போதே அரை நிஜார் போட்டுக்கொண்டு அவரே அந்த உப்புக்கோட்டை தாண்டி விளையாடி கபடியை துவக்கி வைப்பார். ஒரு 60-55 வருடத்துக்கு முன்னால் உள்ள நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அப்போ சடுகுடுன்னு தான் எங்களுக்கெல்லாம் தெரியும் பேர். இதுக்கு கபடிங்கிற பேர் இருக்குன்னு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து அது உலக அளவில் இருக்கிறத பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அதை முன்னறிவிச்சு யூகிச்சு அந்த போட்டிக்கு ஊக்கம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? நம்ம கபடியை வந்து நம்மளோட தேசிய விளையாட்டாக கருதுறோம்ல, அதே மாதிரி வந்து மல்யுத்தத்தை ஹரியானாக்காரங்க அவங்களோட ஒரு ஸ்போர்ட்டாக கருதுறாங்க, விளையாட்டாக கருதுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மல்யுத்த பயில்வான்கள் நலிஞ்சாலே அந்த அரசாங்கத்து மேலே அவங்க வெறுப்பாயிருவாங்க, வேற எதுவுமே செய்ய வேண்டாம். கலாச்சாரம் மாதிரி கொண்டு, அது வந்து நம்ம ஜல்லிக்கட்டை கலாச்சாரமா நினைக்கிறோம்ல. எப்படி வந்து மெரினா புரட்சி நடந்தது, மாடுபிடி என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள், ஏறு தழுவுதல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள், ஆனால் அவர்கள் வந்து மெரினாவிலே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உட்கார்ந்திருந்தார்கள். அதனால்தான் நம்மால் மீண்டும் ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க முடிஞ்சது. இது போல ஒவ்வொரு மாநிலத்திற்கு என்று ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தில் வந்து மத்திய அரசு கை வைக்கும் போது, உதாரணமாக நம்ம இருமொழி கொள்கை, அந்த அடையாளத்தில் கை வைக்கும் போது நம்ம வந்து அதில் ரொம்ப இரிட்டேட் ஆகிறோம். இப்படி வந்து ஹரியானா இரிட்டேட் ஆயிடுச்சு. காங்கிரஸ் கட்சி எந்த வேலையுமே செய்யாம இவ்வளவு பெரிய சீட்டுகளை வந்து ஜெயிச்சு வச்சிருக்காங்க. கடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை அரவணைக்கல, ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்கல, அதனாலதான் இந்த பின்னடைவுன்னு ஒரு பார்வை பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாருமே சொன்னாங்க. அதே ஃபார்முலாவை இந்த சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் வந்து தனித்து விடப்பட்டு நின்றதுனால தான் இந்த ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கா? அதே போல் ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே பாஜகவும் அதே போல் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சிகளை மீண்டும் வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் இந்த வாக்கு வித்தியாசங்கள்லாம் வந்து பாஜகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த அரசை மீண்டும் மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது டெல்லி வந்து இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் தான். உண்மையான பொருளாதார தலைநகர் எதுன்னா பம்பாய், மும்பை, இன்றைய மும்பை. மும்பையை வந்து தொடர்ந்து வந்து பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி கைப்பற்றுறதை நம்ம எளிதாக எடுத்துக்க முடியாது. பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். மோடி அவர்கள் தலைமை மீது மகாராஷ்டிர மக்கள், ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் பர்சன்ஸ், அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கங்கும் போது பொருளாதார பின்னணியை பற்றி நம்ம பேசுறதுல அர்த்தம் இல்லை. நம்மளை பாதிச்சிருக்கோம், ஹரியானாக்காரங்களை பாதிச்சிருக்கோம், ஆனால் மகாராஷ்டிரா கேபிட்டல், எக்கனாமிக் கேபிட்டலை பாதிக்கல. இல்லை அவங்க வந்து இன்னும் சரி செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்புறாங்க. ஆக ஒரு வகையில் அது நம்பிக்கையை பிரதிபலிக்குது. ஹரியானா எப்படி பிரதிபலிக்குது நான் நினைக்கிறேன்னா, நேஷனல் கவர்மெண்ட்ங்கிற பேரில் மாநில உணர்வுகளை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது டெல்லிக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகத்தான் நான் ஹரியானா ரிசல்ட்டை வந்து பார்க்குறேன். இந்த தேசம் வந்து பெரிய தேசம், தேசங்களின் தேசம். ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, ஒரு கலாச்சாரம் இருக்குது.
அதை வந்து ஒரே நாடுங்கிற போர்வையிலையோ இல்லை ஒரே கலாச்சாரங்கிற போர்வையிலையோ ஒரே மொழிங்கிற போர்வையிலையோ தயவு செஞ்சு ஒற்றுமைப்படுத்த முயற்சிக்காதீர்கள். நீங்கள் வந்து இந்த தேசத்தின் பிரதமர். இப்படி வந்து திரு மோடி அவர்களுக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை ஹரியானா, மோடி அவர்கள் மீது தெரிவிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை மகாராஷ்டிரா. ஆக்சுவலாக சார், கடந்த மக்களவைத் தேர்தலில் மோடி அவர்கள் பாஜக வந்து அப்படியே எல்லா இடங்கள்லையும் அப்படியே சுருட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து டோட்டலாக அவங்களுடைய வசம் கொண்டு வந்தாங்க. எல்லா தொகுதிகளும் எல்லா மாநிலங்களும் அப்படி குறிப்பாக அந்த மாதிரி இருந்தது. தமிழகம், தென்னிந்தியா உள்பட, தென்னிந்தியா தாண்டி மற்ற வட மாநிலங்கள்லாம் அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்தலில் இவ்வளவு தூரம் ஒரு போட்டா போட்டி, குறிப்பாக காங்கிரஸ் அந்த அளவுக்கு முனைப்பு காட்டில் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படிலாம் இருந்தும் கூட எதிர்பார்த்த வெற்றி பாஜகவுக்கும் இந்த தேர்தலில் இந்த முன்னிலை நிலவரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் கூட இதற்கு காரணம் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ வந்து அங்கே தாக்கத்தை ஏற்படுத்திருக்கூடுமா? ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ வந்து அங்கே பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒரு தீராத தலைவலியாக இருக்குது. அந்த காலகட்டத்திலே வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் 57 பார்லிமெண்ட்டில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, காஷ்மீருக்கு செலவு பண்ண பணத்தை வச்சு ஒரு 4-5 காஷ்மீரே நீங்கள் விலைக்கு வாங்கியிருக்கிறாள். எப்போ 47 சுதந்திரம் ஆகி 10 கழிச்சு அவர் பேசுகிறாரு. அப்போவே நமக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியாக அது இருந்திருக்கு. ஆக இவ்வளோ ஆண்டுகள் கழித்தும் ஒரு நாட்டால் ஒரு எல்லைக்கோடை கூட நம்மளால் போட முடியலங்கிறது நமக்கு ஒரு பெரிய அவமானம் தான். சாதாரண பாகப்பிரிவிட ஒரு கிராமத்தில் நடந்தால் கூட ஒரு சோவரை வச்சுருவாங்க, இல்லை ஒரு கோடையாவது கீச்சிருவாங்க. இதுவும் அவர் சொன்னது தான். பசுமன் தேவர் வந்து இதையும் வந்து பாராளுமன்றத்திலே பேசுகிறாரு. ஆக ஒரு இன்னமும் எல்லை கட்டுப்பாடு கோடுங்கிற அந்த நிலைமையில் நம்ம இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மோடி அமித்ஷா கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை எடுத்து தேசம் தேச பாதுகாப்புங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது காஷ்மீர் பிரச்சனை வந்து மகாராஷ்டிராவில் பிரதிபலிக்குமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. இன்னமும் தமிழ்நாட்டில் கூட அது பிரதிபலிக்குமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. காரணம் வந்து ஒரு சில விஷயங்கள், தேசம் தேச பாதுகாப்பு தேச ஒற்றுமை அது வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் சப்ஜெக்ட், அதுக்குள்ள நம்ம தலையிடவே முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும், காஷ்மீரில் உண்மையாக என்ன நடக்குது, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, அங்கே நம்ம இராணுவ வீரர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வந்து பேசக்கூடாது. நம்ம எதை பேசலாம்னா, நம்ம மாநிலம், நம்ம மொழி, நம்ம உணர்வு, அதை நம்ம பேசலாம். ஆக இந்த ரெண்டு கடையில் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ காஷ்மீர் பிரச்சனை 370 ரத்து மகாராஷ்டிரா தேர்தலில் பிரதிபலித்திருக்க வழி இல்லை. ஆனால் ஹரியானாவில் பிரதிபலித்திருக்கிறது என்னன்னா, நீங்க சரியா சொன்னபடி எந்த முனைப்புமே காட்டாத காங்கிரஸ் கட்சி இவ்வளவு சீட் அங்கே ஜெயிக்க கூடாது, மகாராஷ்டிராலையும் ஜெயிக்க கூடாது. ஆனாலும் ஜெயிச்சிருக்காங்க போது மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் காஷியஸா செயல்படணும், இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட, ஒரு நீக்கு போக்கோட, விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோட, ஒரு தேசிய அரசு, இந்த தேசத்துக்கே பிரதமர், இந்த தேசத்துக்கே உள்துறை மந்திரி என்கிற உணர்வோடு அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை காட்டுகிறார். ஆக்சுவலாக சார், அபிஜித் பானர்ஜி உள்பட கடுமையான விமர்சனம் வச்சாங்க மத்திய அரசு மேலே. ஏன்னா பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு நலிவுற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி டோட்டலாக இது ஒப்புக்களவும் செஞ்சாங்க. சில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படணும் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. அதே போல் வங்கிகள்லேருந்து 72,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்படும், இந்த மாதிரிலாம் சில அதிரடி விஷயங்கள் சொன்னாலும் கூட டோட்டலாக இந்தியா பொருளாதார நலிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் வந்து இந்த பொருளாதார பின்னடைவு இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? பொருளாதார பின்னடைவு இருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. சாதாரணமாக நாம் பயணம் செய்யும்போது நமது வண்டி ஓட்டுநர், கார் ஓட்டுநர் கேட்டாலே வந்து அவரே அதை கூறுகிறார். தீபாவளி சேல்ஸுங்கிறது எந்த அளவுக்கு டவுனாக இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது இந்தியா பூராவும் இருக்குது, உலகம் பூராவும் இருக்குது. அப்போ நம்ம வந்து சீர்திருத்தணுங்கிறதுக்காக சில நடவடிக்கைகளை எடுக்கிறோம், உடனடியான பலன் வந்து அதில் வந்து கிடைக்காது. ஆக இண்டிவிஜுவலும் சில நடவடிக்கைகளை எடுக்கணும், தேசமும் சில நடவடிக்கைகளை எடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எது விரும்பினாலும் விரும்பாட்டாலும் 5 வந்து ஒரு கட்சிகிட்ட நம்ம ஆட்சியை கொடுக்குறோம். அவங்க தான் நம்ம பிரதமர், அவங்க தான் நம்ம நிதியமைச்சர், அவங்க எடுக்கிற சில முடிவுகள். என்னோட ஒரு பத்திரிகையாளனா என்னோட பார்வை என்ன அப்படின்னா, பரந்துபட்ட ஆலோசனை வந்து இருக்கணும். நம்ம நினைக்கிறது தான் சரி அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. பரந்துபட்ட ஆலோசனை, அதாவது கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ், அது வந்து இருக்கணும். அப்படி இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தொடர்ந்து. ஆக்சுவலாக சார் பார்த்தீங்கன்னா, பண பட்டுவாடா அது தடுத்து நிறுத்த முடியலங்கிற ஒரு விரக்தி இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு பூந்து விளையாண்டுருக்கு பணம் அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம் குற்றச்சாட்டு, திமுக ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருக்கும்போது இந்த குறிப்பாக நாங்குநேரி விக்கிரவாண்டி இந்த சட்டமன்ற இடத்துல பணம் எந்த அளவுக்கு விளையாண்டு இருக்க கூடும் நினைக்கிறீங்க? பணம் மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது இல்லை தம்பி. அதாவது கோபி, 67 தேர்தலப்ப நான் வந்து கல்லூரி மாணவன், காங்கிரஸ் கட்சி 10 கொடுத்துச்சு. 10 வந்து ரொம்ப பெரிய தொகை. நாங்கள் வந்து திமுக மாணவரடி மாணவர்கள் அப்போ 67 அண்ணா இருந்ததுனால அந்த அட்ராக்ஷன்ல இருக்கும். பயங்கரமா சண்டை போடுவோம், போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், ஒரு நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தோற்றது. ஏனென்றால் பணத்தை மட்டுமே வாங்கி கொண்டு ஓட்டு போடுபோவதில் ஒரு 10-12% பேர் மாற்றி தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அது காரணம்னு சொல்லி நம்ம வந்து கொச்சப்படுத்த வேண்டாம்.
அதையும் தாண்டி வந்து அரசியல் கட்சிகள் பணி புரியணும் இல்லையா, அதுதானே சரியான விஷயமா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இடைத்தேர்தல் வெற்றி என்பது சாசுவதமான வெற்றி அல்ல. ராமசுப்ரமணியன் அதை தெளிவாக சொன்னார், உண்மையும் கூட. ஏன்னா இடைத்தேர்தலில் ஜெயிச்சு அப்புறம் பொதுத்தேர்தலில் தோத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சிக்கு சில அனுகூலங்கள் இருக்கு, அதுவும் வந்து உண்மைதான். அரசியல் கட்சிகளுக்கு தெரியும், அதுக்காக இடைத்தேர்தலை வந்து முக்கிய கட்சிகள் புறக்கணிக்கவும் முடியாது. ஆனால் திமுகவும் புறக்கணிச்சிருக்கு, அதிமுகவும் புறக்கணிச்சிருக்கு, அதையும் நம்ம இந்த இடத்துல மறுக்கிறதுக்கு இல்லை. பொதுவாக இடைத்தேர்தலில் வந்து ஒரு மெசேஜை விடுது. என்ன மெசேஜ்னா, ஆளுகிற கட்சிக்கு வந்து ஒரு எச்சரிக்கை, அதே நேரத்தில் வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து சில ஆறுதல்கள். அப்போ உதாரணமாக காமராஜர் நகரில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா அப்போ அதுவும் பணம் விளையாடுனதாக தான் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக. ஆக்சுவலாக சார் பார்த்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக தன்னுடைய கூட்டணியை வந்து ஒருங்கிணைக்கும் விதமாக பாஜக தலைமையிலிருந்து போனதாக இருக்கட்டும், அதே போல் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து அமைச்சர்கள் ஆதரவு கேட்டார், இது இந்த மாதிரி இந்த இரண்டு தேர்தலையும் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற வேண்டும்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்போடு அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு புறம் இருந்தாலும் கூட, திமுக கூட்டணி கட்சிகளை சரியாக ஒன்றிணைக்க தவறிவிட்டதனுடைய விளைவு தான் இந்த பின்னடைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி நான் பார்க்கல. காரணம், திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைச்சது. அதிமுகவை பொறுத்தவரையும் இதே முரசங்கத்திலே நம்ம பேசியிருக்கிறோம், பாரதிய ஜனதாட்ட ஏன் வந்து ஆதரவு கேட்கல, நாங்குநேரில் 10,000 ஓட்டு, 6,700 ஓட்டு அவங்க வாங்கியிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 8,000 10,000 ஓட்டு இப்போ இருக்கும், ஏன் கேட்கலன்னு சொன்னால் ஒரு 2-3 வந்து ஜெயக்குமார் அவர்கள் கமலாலயத்துக்கு போய் ஆதரவு கேட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாரதிய ஜனதா தலைவர்கள் யாரும் அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு போகலை, நாங்குநேரில் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போகல, கொஞ்சம் ஒதுங்கியதாக இருந்தாங்க. ஆனால் விக்கிரவாண்டியை பொறுத்தவரையில் அதிமுக சரியாக ஒருங்கிணைத்தது. ஒருங்கிணைத்தது காரணம் வந்து அங்கே இருக்கிற லோக்கல் லீடரான சிவி சண்முகம், அவங்க வந்து கரெக்டாக பாமக ஓட்டு வங்கியை ஒருங்கிணைச்சாங்க, தேமுதிக ஓட்டு வங்கியை ஒருங்கிணைச்சாங்க. அந்த வகையில் வந்து விக்கிரவாண்டி தேர்தல் என்பது அதிமுகவின் அந்த தேர்தல் சூத்திரங்களுக்கு பொருத்தமாக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. நாங்குநேரி தேர்தல் வந்து நமக்கு இன்னும் முடிவு தெரியல, ஆனாலும் கூட நாங்குநேரி தேர்தலில் இன்னமும் கூட காங்கிரஸுக்கான வெற்றி வாய்ப்பு நாங்குநேரில் 3,174 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலை சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அங்கேயும் நாங்குநேரிலையும் அதிமுக வெற்றி உறுதி செய்யப்பட ஒன்றியா இருக்கும் நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஏனென்றால் 3,700 வாக்கு வங்கி என்பது இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து அதிகம்தான். ஆனாலும் கூட விக்கிரவாண்டியோட வாக்கு வித்தியாசத்தை வந்து நாங்குநேரி வாக்கு வித்தியாசம் பெறாது. அங்கே வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக வெற்றி பெற்றாலும் கூட வாக்கு வித்தியாசம் நெருக்கடியாகத்தான் இருக்கும். அப்போ வந்து அந்த கூட்டணியில் இருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வந்து அவங்க ஒருங்கிணைக்க தவறிட்டாங்கன்னு அர்த்தம். 10%, 12% ஓட்டு போலாவல ஒரு இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமாச்சே, அப்ப ஏன் வந்து கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல, அந்த இடத்துல அதிமுக வந்து சரியா ஒருங்கிணைக்கல. ஆக பொதுவா வந்து இடைத்தேர்தல்ங்கிறது இது மாதிரியான லோக்கல் இஷ்யூஸ் கண்டிப்பா வரத்தா செய்யும், அதை வச்சுதான் பண்ண முடியும். அதான் சார் நீங்க குறிப்பிட்டது போல திமுக அதிமுக சமபலத்தோட கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைச்சாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அப்படி இருந்தும் கூட வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில இப்ப இதுவரை நிலவரப்படி 15,171 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்று வெற்றி பெறும் முனைப்புல இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு வித்தியாசம் இப்பவே அப்படி இருக்கும் பட்சத்துல இதனுடைய முடிவு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது மிக ஒரு பேரடிதான் திமுக கூட்டணிக்கு விக்கிரவாண்டி தொகுதி நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஏனென்றால் நீங்கள் கூறுவது போல அதிமுகவின் வெற்றி வித்தியாசம் என்பது விக்கிரவாண்டியில் மிக அதிகமாக இருக்கும். 30,000-35,000 வந்தா ஆச்சரியப்பட மாட்டேன். அப்படிப்பட்ட நிலைமையில வந்து திமுக இருந்த தொகுதி வேற, நாங்குநேரி காங்கிரஸ் தொகுதி, பொன்முடியும் வந்து ஆடல் பாடல் எல்லாமே பொன்முடியும் வந்து அங்க கடுமையா வேலை பார்த்தா லோக்கல் லீடர், லோக்கல் லீடர். அப்படி இருக்கும்போது பொதுவாக வந்து ஒரு எந்த ஒரு தொகுதியா இருந்தாலும் மெஜாரிட்டி கம்யூனிட்டியில இருந்தா நம்ம வேட்பாளர் போடுறோம், அதனால அந்த கம்யூனிட்டி ஓட்டே டிசைட் ஆகாது. மெஜாரிட்டி கம்யூனிட்டி அல்லாதவர்கள் ஓட்டு தான் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குமே தவிர, விக்கிரவாண்டினா 1 இயர் ஓட்டு வங்கி, ஆனால் நான் 1 இயர் ஓட்டு வங்கி தானே தீர்மானிக்க முடியும், ஏன்னா எல்லா கேண்டிடேட்டும் 1 இயர் கேண்டிடேட் தானே. அப்படி இருக்கும்போது அந்த நான் 1 இயர் ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்கலங்கிறது ஒரு தவறாக முடிஞ்சு போயிருது. இவ்வளோ பெரிய ஓட்டு வித்தியாசம் வரக்கூடாது, 1,000-2,000 நெருக்கடியாக இருந்துச்சுன்னா அது வேற விஷயம். ஆக விக்கிரவாண்டியில் வந்து அதிமுகவோட அந்த தேர்தல் மிஷினரி, அது பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது வாக்காளர்களை திரட்டி வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது முனைப்பு காட்டுவதாக இருந்தாலும் சரி, போலிங் பர்சன்டேஜை 80%க்கு மேலே கொண்டு போயிட்டாலே ஆளுங்கட்சி வெற்றி பெற போகுதுங்கிறத நம்ம எளிதாக யோசிச்சிடறோம். இப்போ வந்து விழுப்புரத்தை பொறுத்தவரை அந்த விக்கிரவாண்டியை பொறுத்தவரை சிவி சண்முகமா பொன்முடியா அப்படிங்கிற அவங்களுக்குள்ளதான் அந்த போட்டி இருந்துச்சு. சிவி சண்முகம் நீங்க குறிப்பிட்டது போல துக்கத்தையும் மறந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கடுமையான உழைப்பு வச்சார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு.
அமைச்சர்களுடைய முற்றுகை தொடர்ந்து அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தொகுதிகளிலும் தொடர்ந்து முகாமிட்டு ஒரு மாத காலமாகவே அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டாங்க. நடுவில் வர ஜின்பிங் மோடி சந்திப்பு வர நடந்துச்சு, அதெல்லாம் தாண்டியும் வந்து அவங்க தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக அதிமுக அமைச்சருடைய உழைப்பு அதே மாதிரி கூட்டணி அரவணைப்பு தான் காரணம் இந்த முன்னிலை நிலவரம் நம்ம எடுத்துக்கலாமா? விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் நீங்கள் சொல்கிறபடி சிவிஎஸ்ஓட ஒர்க்கு சொந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சோகம், அது வந்து இறைவன் கொடுத்த சோகம், அதை தாண்டி வந்து அவர் வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்கும்போது வந்து அவரை நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாராட்ட தான் செய்யணும். அரசியல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு மனிதனோட உழைப்பு, ஒரு தலைவன் வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னோட சொந்த துக்கத்தை மறந்துட்டு வேலை பார்க்குறான், இதெல்லாம் நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றி என்பது நிச்சயமாக அது வந்து ஒரு பூஸ்ட் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாங்குநேரியை பொறுத்தவரையில் அது காலகாலமாகவே வந்து காங்கிரஸ் தொகுதி ஒன்று 63ல வந்து ஒரு இடைத்தேர்தல், மூணு இடைத்தேர்தல் நடக்குதுங்க, ஒன்று திருவண்ணாமலை, இன்னொன்று நாங்குநேரி, இன்னொன்று நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன், நாங்குநேரி திருப்பி இதே மாதிரி காங்கிரஸ் தான். அப்போ மூணு இடைத்தேர்தலில் திருவண்ணாமலையில் திமுக ஜெயிக்குது அண்ணா தலைமையில், ஆனால் மற்ற ரெண்டையுமே வந்து காங்கிரஸ் கைப்பற்றுது. காங்கிரஸ் அப்போ ஆளுகட்சி. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, பொதுவாக வந்து அந்த சவுத்தோட எண்டில் இயல்பாக காங்கிரஸுக்கு வந்து ஒரு செல்வாக்கு உண்டு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிமுக கைப்பற்றினாலும் கூட தொடர்ந்து பங்கு கொண்டு பல தகவல்கள் தெரிவிச்சீங்க. நிகழ்ச்சி பங்கு மிக்க நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.